இப்ப சமைச்ச சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நான் பீட்ரூட் அல்வா செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ பீட்ரூட் எடுத்து துருவி வச்சிருக்கேன். முக்கால் கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். 3 ஸ்பூன் நெய், 10 முந்திரி, இந்த நாலு தான் அதில் சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் நான் பால் ஊத்த போறதில்ல, தண்ணியில செய்ய போறேன். இப்ப எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பொன்னிறமா வந்தா போதும். நம்ம பீட்ரூட்டை போட்டு வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகட்டும்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்போ இதுல ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்ற போறேன். அது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுல மூடி வச்சுட்டு பாருங்க, நல்லா வெளி பாருங்க வெந்துகிட்டு இருக்கு. இதை ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். வேகட்டும். நாம இப்ப இதுல தண்ணி ஊத்தி நான் வேக வச்சிருக்கேன். நீங்க தேவைப்பட்ட தண்ணிக்கு பதிலா பாலை கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். எனக்கு வேணான்றதுக்காக நான் தண்ணி ஊத்திருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாவும் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்த சர்க்கரை அது தண்ணி இழுக்காது. இப்ப இதுல எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டா அதிகமா நீங்க பார்த்து போட்டுக்கலாம். பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல வறுத்து வச்சிருக்கிற முந்திரிய சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ரெடி, பீட்ரூட் அல்வா ரெடி. இப்போ இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இத ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல சாப்பிட்டு பார்த்துக்கு.
Subscribe button, press button. Adutha video la ungala na vera or dish oda sandhikiren. Vanakkam.